வாங்க அடுத்த ராசி அடுத்த லக்னம் ஏஆர்பி அச்சைய ராசி மகர லக்னமாக மகர ராசி மகர ராசி அச்சய லக்னமாக மகர லக்னம் அச்சய ராசியாக போகிறவங்க நான் வந்து துளாராசிலையோ விருச்சிக ராசிலையோ தனுசு ராசியிலையோ பிறந்திருக்கலாம் இன்றைக்கி எனக்கு சந்திர தசை சூரிய தசையோ சந்திர தசையோ செவ்வாய் தசையினுடைய முதல் பகுதியாக இருந்தால் என்னோடய ராசி மகர ராசியாக இருக்கும் அப்ப மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இப்ப எப்படி இருக்கு இந்த ராகு கேத்து பயிற்சி மூணில் ராகு ஒன்பதில் கேத்து ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு எடுத்துட்டாலுமே வீடு மனை வாசல் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கேத்து அமர்ந்திருக்கிற நிலையை பார்த்தோன்னா அது ஒரு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்க கூடியதாகவும் ஓடை பகுதி தொடையில வந்து நமக்கு வலி வேதனைகளை உருவாக்குறதாகவும் அப்பாவோட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறு சிறு தொல்லைகளையும் அப்பா வழியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் விரயத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இந்த கேத்துவினுடைய அமர்வு சொல்லுது ராகு தொழில் ரீதியான பெரிய முயற்சியை பண்ணாதீங்க அப்படின்னு உங்களை இண்டிகேட் பண்ணுறாங்க ஏன்னா இப்போ தான் நமக்கு வந்து என்ன தோணும்னா ஏதாவது பெருசாக போய் முதலீடு பண்ணி பெருசாக முயற்சி பண்ணி நான் ஜெயிச்சுடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி போவீங்க ஆனால் முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மகர ராசி அச்சை லக்னம் அச்சை ராசியாக போகிறவங்க சுய தொழில் இப்ப ஆரம்பிக்கிறத தவறு செய்துட்டு தொழிலில் பெரிய முதலீடுகளை கொண்டு போய் போட்டிங்கன்னா அது மிகப்பெரிய இழப்பை கொடுக்கக்கூடியதாக மாறிடும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் வருமானம் சார்ந்த விஷயங்கள் இந்த ராகு கேத்து பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தான் இருக்கு ஏன்னா உங்களோட லக்னாதிபதி சனியே தான் இப்ப கோச்சாரத்தில் இருக்கார் அதுவும் நல்ல நிலையா இருக்கு ராகுவும் கூட கோச்சாரத்தில் மூணில் இருப்பது அப்படிங்கிறது நல்லா இருக்கு பெரும் முயற்சிகள் எல்லாம் பண்ணலாம் முதலீடுல கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதே போல் கம்யூனிகேஷன் செக்டாரில் வேலை பண்ணுற மகர ராசிக்காரங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளை உருவாக்கும் குழந்தைகள் மாணவர்கள் மகர ராசியில் லக்னமா போகிற மாணவர்கள் வெளிநாடு சென்று மேல் படிப்புக்காக வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்தாலும் கழுத்து தோள்பட்டை சார்ந்து இந்த கழுத்து திருப்புற ஒரு சிலருக்கு ஸ்பாண்டலிஸ் சர்விகல் ஸ்பாண்டலிஸ் ப்ராப்ளம்ஸ் வரலாம் கொஞ்சம் அதில் ஆரோக்கியத்தில் அங்கு மாத்திரம் கவனமாக இருக்கணும் கும்ப லக்னம் அச்சய லக்னமாக போகிறவங்களுக்கு அச்சய ராசியாக போகிறவங்களுக்கு அச்சய ராசி கும்பலக்னமாக போகணுன்னா நான் விருச்சிகத்தில் பிறந்திருக்கலாம் தனுசில் பிறந்திருக்கலாம் மகரத்தில் கூட பிறந்திருக்கலாம் இன்னைக்கு எனக்கு செவாதசை ராகுதசை குருதசை நடந்தால் என்னோட அச்சய ராசி கும்பராசியாக இருக்கும் இப்போ கும்ப ராசியோ கும்பலக்னம் என்ற வேதோட்ட லக்னமாக அச்சய லக்னமாக போகிறவங்களுக்கு கேத்து பயிற்சியில் முதல் கேத்து எடுத்துக்கும் முயற்சி ரொம்ப கவனமாக இருக்கணும் முயற்சி பெரும் முயற்சிகள் பண்ணி எனக்கு திடீர் ஃப்ளூக்கில் அதிர்ஷ்டம் அடுத்துரும்னு நம்பினோன்னா அது முயற்சி வெற்றி பெறாது அப்படின்னு சொல்லலாம் திடீர் அதிர்ஷ்டங்களை நம்பக்கூடிய இடத்துல நீங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி போட்டுத் தேர்வுகள் போட்டித் தேர்வுகள் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக நல்ல எஃபெக்ட் போட்டு தான் மாணவர்கள் படிக்கணும் ரொம்ப கவனங்க பரிசு எழுதுறப்பெல்லாம் நல்ல கவனமாக போங்க கையில் அடிபடுறது கை விரல்களில் அடிபடுறதுங்கிற மாதிரியான விஷயங்கள் ஏற்படும் அங்கே கொஞ்சம் கவனமாக இருங்க சில நேரங்களில் தைரியம் குறைந்த தன்மையும் ஏற்படும் கணவன் மனைவி உறவு நிலை இருக்கு பாருங்க இந்த கணவன் மனைவி உறவு நிலையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப அவசியம் உங்களுக்கு இந்த கான்ஸ்டிப்யூஷன் சொல்லக்கூடிய மல ஜலம் கழித்தலில் பிரச்சனைகள் வரலாம் அங்கு ஆரோக்கியத்தில் அக்கறையாக இருங்கள் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு விநாயகப் பெருமானை கொஞ்சம் கண்டிப்பாக கும்பலக்னம் அச்சை லக்னமா போறவங்க வீட்டில் இந்த அக்டோபர் மாதத்திற்கு பிறகு ஒரு கணபதி யோமம் செய்து கொள்வது நல்லது இப்போ ராகு பார்த்தீங்கன்னா வருமானம் சார்ந்த விஷயங்களுக்கு அனுகூலமான ஒரு நிலை பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் மூலமா வருமானம் வரணும்னா அது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அனுகூலமா இருக்கு தந்தை வழியில் கூட லாபங்களை கொடுக்குறதாக தான் இந்த ராகு ரொம்ப அனுகூலமாக இருக்கார் கீர்த்து நிலை கொஞ்சம் கவனம் பெருசாக ரொம்ப இனிமேல் எல்லாத்தையுமே மிகைப்படுத்தி பேசுவதுங்கிறதுக்கு போவீங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க பேச்சில் கவனம் தேவை எடுக்கும் முயற்சிகளில் கவனம் தேவை அண்ணன் தம்பியில் மூத்த சகோதர உறவு சார்ந்த விஷயங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் கணவன் மனைவி உறவு நிலையிலும் கவனமாக செயல்படுதல் இந்த கும்ப லக்னமா போகிறவங்களுக்கு அவசியம் அச்சய லக்னம் மீன லக்னம் அப்போ மீன லக்னம் அச்சய லக்னமாக இன்னைக்கு வயதோட்ட லக்னமாக போகிறவங்களுக்கும் மீன ராசி ராசியா தனுசு ராசியிலையோ மகர ராசியிலையோ கும்பராசிலையோ நீங்கள் பிறந்தவங்களாக இருக்கலாம் இன்றைக்கி உங்களுக்கு சனி தசை புதன் தசை நடக்குதுன்னா உங்கள் மீன ராசியில் போகும் இந்த மீனராசி ராசியாக அச்சய லக்னமாக போகிறவங்களுக்கு உங்களை தன்னைத்தானே மிகைப்படுத்தி கொள்ளுதல்ங்கிற ஒரு எண்ணம் தன் சுகம் பற்றிய விஷயங்கள் ஒரு அபரிவிதமான ஒரு ஆசை சொல்லிக்கிறது இல்லை அப்படி என்னை பற்றி எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னு எட்டி பார்க்க போகிறீங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க கணவன் மனைவி உறவு நிலை பேச்சுக்கள் இந்த பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வெட்டி விட்டு பேசுறதுங்கிறது ஆரம்பம் அவங்க சதக்குன்னு வெட்டி விடுறது அப்படிங்கிறதுக்கும் பேச்சில் ரொம்ப கவனத்துடன் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் உங்கள் சுகம் சார்ந்த விஷயங்கள் அதில் கவனமா இருக்கணும் தேவையில்லாத தீராத ஏதோ ஒரு பிரச்சனையை நம்ம தலை கொண்டு வந்து போடக்கூடிய வேலைகள் இருக்கும் தேவையில்லாத விரயங்கள் அது வீடு மனை சார்ந்த முயற்சியால் கூட இருக்கலாம் ஸோ அந்த இடங்கள்ல இந்த ராகு உங்களுக்கு அப்படி சொல்கிறார் கேத்து எங்க சொல்றாருன்னா பேச்சில் கவனமா இரு சாமி நீயே பேச்சை பார்த்துக்கோ அப்படிங்கிறார் அதுவும் இந்த ரொம்ப தன்னை ரொம்ப மிகைப்படுத்திட்டு எதிராளியை வந்து மட்டுப்படுத்தி பேசுறதுங்கிறது இப்போ உருவாக ஆரம்பிக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆரோக்கியம் சார்ந்து இடுப்பு முதுகு தண்டுவடம் சார்ந்த ஒரு பிடிப்பு இறுக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதில் யோசிச்சுக்குங்க தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட்டாளிகளினால் ஒரு அழுத்தமோ நண்பர்களால் தொழிலில் சிறு பிரச்சனைகளோ கொடுக்கலாம் பெரிய பாதிப்புகள் தொழிலில் இல்லை அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளாமா அல்லது இதனால் வரைக்கும் ரொம்ப ஒயிடாக நாலஞ்சு பேர் கூட்டாளிகளாக இருந்தோம் நம்ம கம்மி பண்ணிட்டு ரெண்டு பேர் மாத்திரம் பண்ணுவோமாங்கிற மாதிரியான எண்ணங்களெல்லாம் உருவாகி வரக்கூடிய நிலையில் இந்த கேத்து பயிற்சி இருக்குது அடுத்து ஏன்னா ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் குருவும் மாறுறதுனால ஏன்னா ஷார்ட் பீரியடாக இருக்கிறதுனால பெரிய முதலீடுகளை நோக்கி போயிடாதீங்க போனீங்கன்னா சிக்கல்களை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த ராகு கேத்து பயிற்சியும் அடுத்தடுத்து மாறக்கூடிய கிரக நிலைகளையும் வச்சு பார்த்தோன்னா எல்லாத்தையுமே கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய முதலீடுகள்னு கொண்டு போய் நம்மளை அடுத்து வரக்கூடிய காலங்களில் சிக்க வச்சிடும் அதனால் வருமுன் காப்போம் ப்ரிகாஷனாக இருக்கிறதுக்கு தான் ஜோசியம் இல்லையா அதனால் அடுத்து மாறுற குருவியும் கணக்கில் எடுத்துகிட்டு சொல்கிறப்ப இந்த ராகுக்கேத்து பயிற்சி பெருதாக்கிரலாம்னு தோணி போய் சிக்கிட வேண்டாம் எல்லா இடத்துலையும் தீர ஆலோசித்து நல்ல முடிவுகளை எடுத்தீங்கன்னா மீன ராசி அச்சய லக்னமாக அச்சய ராசியாக போகிறவங்களுக்கு இந்த ராகுக்கேத்து பயிற்சி சிறப்பானதாகவே இருக்கும்